எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்பும் ஒயில் லூப்போட ஒரு கசின் மாதிரி தான். சம் கண்டிஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணணும். அதுதான் ஃபார் லூப்போட பர்பஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் புதுசாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ரேஞ்ச் ஆஃப் ஃபோர் அப்படின்னு கொடுத்தோம்னா அதிலிருந்து 0, 1, 2, 3 அப்படின்னு நாலு வேல்யூஸை கொண்டு வரும். ஸோ இந்த எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸு தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது அந்த ரேஞ்ச் ஆப்ரேட்டர்லேருந்து வேல்யூஸை. ஸோ அதை ஒரு ரன் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ பாருங்கள், இங்கே எக்ஸை ப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஒரு நமக்கு எக்ஸாம்பிளில் என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியணுன்றதுக்காக. சம்டைம்ஸ் எக்ஸை வச்சு சம் கால்குலேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு நம்பர் தான் இல்லையா. சம் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் கூட நீங்கள் ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து குட் டே டு யூ அப்படின்னு போட்டு எக்ஸுன்னு ப்ரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன வருது, அதோட அவுட்புட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன் மவுஸ் பாயிண்டர். குட் டே டு யூ 0. ஸோ ரேஞ்ச் ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு 0 தருது எக்ஸுக்கு, அடுத்தது 1, 2, 3. ஸோ இந்த நாலு வேல்யூஸ் தந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நாலே வேணும், ஃபோருன்றதே எனக்கு இங்கே வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஜாஸ்தியாக கொடுக்கணும். 5 கொடுத்தீங்கன்னா அது வந்து 0 to 4 வரைக்கும் கொண்டு வரும். பார்க்கலாமா, பாருங்கள் 0 to 4 வரைக்கும் கொண்டு வருது. ஓகே, சரி. இப்போ அடுத்த ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறையா பரிமாணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆரம்பிக்குது, லைன் நம்பர் 5லேருந்து. ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா அதுவும் ரேஞ்ச் ஆப்ரேட்டர் தான். ஆனால் ரேஞ்ச் ஆப்ரேட்டரில் நம்ம பர்டிகுலராக ஸ்டார்ட் வேல்யூ வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் 2லேருந்து ஆரம்பிக்கணும், எனக்கு 5ல முடியணும். 6ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இது கம்மியாக தான் வரும். ஓகே, அது நான் ஆல்ரெடி இங்கேயே சொன்னேன். ஸோ 2 to 5 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஹலோ 2, இந்த இடத்துல ஹலோ 2, ஹலோ 3, ஹலோ 4, ஹலோ 5. ஸோ எந்த ஸ்டார்ட் வேல்யூ பர்டிகுலராக நம்ம எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ அதிலிருந்து எதில் முடியணுமோ ஸ்டார்ட் ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலாம். இதில் வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணும், பிட்வீன் 2 to 3க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஸ்டெப் வேல்யூன்னு இதில் சொல்லுவாங்க. அது வந்து டீஃபால்ட்டாக வந்து 1. அதனால தான் இது வந்து 2லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 4, 4லேருந்து 5க்கு போகுது. ஓகே, அதையும் நம்ம மாற்றலாம். அதுதான் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள். பார்த்திங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ பாருங்கள் ரேஞ்சில் 3னு இருக்குது, அண்ட் ஸ்டாப் வேல்யூ வந்து 21னு இருக்குது, ஸ்டெப் வேல்யூ வந்து 3னு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸோட பார்ஷியலாக ப்ரிண்ட் பண்ண போகுது. இங்கே இந்த ப்ரிண்ட் பாருங்கள், ஜம்ப் 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஜம்ப் 3 ஸ்டெப்ஸ் வந்து 3 வருது, 6, 9, 12, 15, 18. 21 தான் லாஸ்ட்டு. ஸோ 21க்கு முன்னாடியே அது நின்றுடும் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு நம்பர் முன்னாடியே. ஸோ 20 வரைக்கும் தான் வர முடியும். ஸோ 21 ப்ரிண்ட்டில் வரலை. ஸோ இது எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றத டிஃபைன் பண்ணுறது இங்கே இருக்குது. சப்போஸ் இது நீங்கள் 4னு கொடுத்தீங்கன்னா இது 4-4 இன்க்ரிமெண்ட் ஆகும். 3+4 7, 7+4 11, 5 15, 19. ஸோ என்ன ஸ்டெப் வேல்யூன்றத இந்த இடத்துல தேர்ட் பொசிஷனில் டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் ஸ்டெப் வேல்யூ கேன் பி நெகட்டிவ் ஆல்சோ. அதுதான் வந்து நம்மளோட கடைசி எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 10னு வச்சுக்கிறேன், ஒரு ஹையர் நம்பர். அண்டு ஸ்டாப் வேல்யூ வந்து 3னு வைக்கிறேன், அண்ட் -3 நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அதையும் அதில் நான் வெறும் ப்ரிண்ட் தான் போட்டிருக்கேன், நான் எதுவும் ஸ்ட்ரிங் போடல, வெறும் ப்ரிண்ட் டெக்ஸ்ட் தான் போட்டிருக்கேன். பாப்பம்மா, பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுற பாருங்கள், 10லேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் 10 - 3 இஸ் 7, 7 - 3 இஸ் 4, 4 - 3 இஸ் 1. அண்ட் அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா இது நம்ம ஸ்டாப் வேல்யூவே 3னு தான் கொடுத்துருக்கோம். அதனால் 3க்கு அப்புறம் இருக்கிற 1க்கு அதனால் போக முடியல.
ஓகே. ஸோ இதுதான் ஃபார் லூப்போட க்ராஷ் இன்ட்ரோ. மீன் ஃபார் லூப்பை வச்சு நிறையா பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணலாம், லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணலாம், நிறையா இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.